குழந்தைகள் தொடர்பான கனவு பலன்களை பார்ப்போம். சிரித்து விளையாடி கொண்டிருக்கும் ஒரு குழந்தையை கனவிலே கண்டால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் ஒரு அன்னையாக இருந்தால் உங்களுடைய கணவரும் பிள்ளைகளும் உங்கள் விருப்பம் போல் நடப்பார்கள். அதே சமயம் உங்களை சிலர் ஏமாற்ற முயலுவார்கள். எனவே நீங்கள் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். குலுங்க குலுங்க சிரித்து கொண்டிருக்கும் ஒரு சிறு குழந்தையை கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக பண வருவாயும் மற்றும் சுகபோக சூழ்நிலையும் அமைய வாய்ப்புண்டு. நெடுங்காலமாக உங்களை சூழ்ந்திருந்த கடன் தொல்லைகள் பளிச்சென விலகிவிடக்கூடும். அப்போதுதான் பிறந்த ஒரு சிசுவை நீங்கள் கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வேலையில்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக உயர்ந்த பதவி கிடைக்கும். புதியதாக வீடு கட்டி குடியேறுவதற்கான அம்சமும் அமையும். இத்தனை காலமாக சில முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தயக்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இனி தயக்கமில்லாமல் உங்கள் முயற்சிகளை தொடரலாம். சில முக்கியமான காரியங்களை நீங்கள் தள்ளி போட்டு கொண்டு விட்டீர்கள். அவற்றை இனிமேலும் தள்ளி போட வேண்டாம். அவ்வாறு தள்ளி போட்டால் ஏற்படும் நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் நீங்கள் திண்டாடுவீர்கள். அழுது கொண்டே ஓடுகிற குழந்தையை கனவிலே கண்டால் உங்களுடைய பொருளாதார துறையில் நீங்கள் ஒரு தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மதிப்பீடு தவறானது. அதை உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடலாம். ஒரு குழந்தை அழுது கொண்டிருப்பது போல கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கென போடப்பட்டிருக்கின்ற திட்டங்களில் ஏதோ குழப்பம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆழ்ந்து யோசிக்காமல் அவசரப்பட்டு சில முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முடிவுகள் திட்டங்கள் தொடர்பாக நிதானமாகவும் ஆழ்ந்தும் யோசிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். உடலெல்லாம் அழுக்கும் மண்ணும் படிந்த ஒரு குழந்தையை கனவிலே கண்டால் உங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் காலம் தாழ்த்துகிறீர்கள். கிடைத்திருக்கும் வாய்ப்பு சரியானதாக இருக்குமா என்ற தயக்கம் உங்களிடம் காணப்படுகிறது. நீங்கள் இனியும் காலதாமதப்படுத்தாமல் கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு எதிர்பாராத வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அந்த வெற்றியின் பயனை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் செய்யத்தக்க ஒரு புதிய தொடர்பும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். நீங்கள் ஒரு பெண்ணை கண்டு மயக்கம் கொள்வீர்கள். அவளுடைய காதலை பெறுவது ஒரு பெரிய வெற்றி என்று கருதுவீர்கள். அப்படி கருதினால் உங்களுக்கு வேறு ஒரு லாபமும் கிடைக்காது. அவளை ஒரு பொருட்டாக கருதாது நீங்கள் விலகி சென்று விட்டீர்களானால் உங்களுக்கு பொருளாதார துறையில் ஒரு மாபெரும் ஆதாயம் ஏற்படும். ஒரு குழந்தையை அதன் தாய் நீராட்டி விடுவது போல கனவிலே கண்டால் பண வரவுகள் உங்கள் வாழ்க்கையில் சரளமாக இருக்கும். கொடுத்த கடன்கள் திரும்ப வந்து சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு இருக்கும். தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தையை கனவிலே நீங்கள் காண நேர்ந்தால் இது நாள் வரை உங்களுக்கு இருந்த தொல்லைகள் நீங்கி நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். உங்கள் வீட்டோடு வந்து தங்கும் ஒரு உறவினர் மூலம் கணிசமான அளவு பொருளாதார உதவி கிடைக்கும். தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நல்ல தகவல்கள் வந்து சேரும். உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தையை கனவில் கண்டால் எதிர்காலத்தில் நீங்கள் மிகவும் நிம்மதியாக வாழ்க்கை நடத்தப் போகிறீர்கள். உங்கள் காரியங்களையெல்லாம் உங்களை விட மிக திறமையாகவும் அக்கறையாகவும் கவனிக்கக்கூடிய சில அருமையான ஆட்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார்கள். அவர்களிடத்திலே உங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம்.
ஒரு குழந்தையை தொட்டிலில் இட்டு தாளாட்டுவது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்பம் பெருகும். நீங்கள் திருமணம் ஆகாதவராயிருந்தால் உங்களது உள்ளத்தை கவர்ந்துள்ள பெண்ணே விரைவில் உங்களுக்கு மனைவியாக வைப்பாள். உத்தியோக உயர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடும். வெறும் தொட்டிலை மட்டுமே கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் முயற்சிகளை செயல்படுத்துவதற்காக பலரிடம் உதவிகளை எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சிலர் தங்கள் வாழ்க்கைக்கென போடும் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சமயத்தில் சீர்குலைந்து கெட்டு போகக்கூடும். என்ன முயற்சி எடுத்தாலும் அது நிறைவேறிவிடும் என்று நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்க நிறைவேறாமல் கனவு போல் ஆகிவிடும். ஒரு முக்கியமான காரியத்திற்கு நீங்கள் ஒரு பெரிய மனிதரின் உதவியை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை வஞ்சிக்க காத்திருக்கிறார். கடைசி நேரத்தில் உங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாத சில நிபந்தனைகளை அவர் கூறப்போகிறார். நீங்களும் வேறு வழி இல்லாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ளும்படி ஆகிவிடலாம். ஆகையால் அதற்கெல்லாம் இடம் ஏற்படாதவாறு நீங்கள் இப்போதே வேறு ஏற்பாடுகளை செய்வது நல்லது. நீங்கள் ஒரு குழந்தையை முத்தமிடுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு புதிய வருவாய் ஏற்பட போகிறது. அந்த வருவாய் உங்களது உடனடியான செலவுகளுக்கு பயன்படாது. பிற்பாடு ஒரு முக்கியமான பெரிய முதலீட்டுக்கு அது பயன்பட இருக்கிறது. ஆகையால் இடையில் அதை எடுத்து செலவழித்து விடாதீர்கள். ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கொள்வது போல கனவிலே காண நேர்ந்தால் வழக்கமாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையை புரட்சிகரமாக மாற்றிக்கொள்ள இருக்கிறீர்கள். உதாரணமாக, இத்தனை நாட்களாக நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீர்கள் என வைத்துக்கொள்வோம். நீங்கள் திடீரென வியாபார துறையை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு உத்தியோகத்திற்கு செல்வீர்கள், அல்லது நீங்கள் வகித்திருக்கும் பதவியை விட்டுவிட்டு வியாபாரத்தில் ஈடுபட ஆரம்பிப்பீர்கள், அல்லது ஏதாவது ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளியாக பணிபுரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் அந்த தொழிலை விட்டுவிட்டு நீங்களே சொந்தமாக ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் இவ்வாறு புரட்சிகரமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் இப்போது வாழ்ந்து வரும் சூழ்நிலையை விட்டு வேறு சூழ்நிலைக்கு மாறி செல்ல ஆசைப்படுகிறீர்கள். அந்த ஆசை விரைவில் நிறைவேறிவிடும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த புதிய சூழ்நிலையில் உங்களுக்கு சில புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படும். நாம் காணும் கனவுகள் என்ன நேரத்தில் பலிக்கும் என்பதை காண்போம். ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சில கனவுகள் நமக்கு எப்பொழுதாவது வரும். அத்தகைய கனவுகள் எந்த நேரத்தில் நாம் காண்கிறோம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். ஒரு சில கனவுகள் நமக்கு மறந்துவிடும். அப்படி நமக்கு மறந்து போகும் கனவுகள் பலிக்காது என்கிறது பஞ்சாங்கம். நம் நினைவில் சில கனவுகள் அப்படியே இருக்கும். அதே போன்ற கனவுகள் தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் பலிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களை எச்சரிக்கை செய்வதாக இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு, நாம் வீடு கட்டுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் வீடு கட்டுவோம், அது எத்தனை நாட்களுக்குள் நடக்கும், எத்தனை வருடத்திற்குள் நடக்கும் என்பதை நாம் காணும் கனவின் நேரத்தை பொறுத்து அமையுமாம். மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 8:24 மணிக்குள் நீங்கள் காணும் கனவுகள் 1 வருடத்திற்குள் நடக்குமாம். அதுபோல் 8:24 மணியிலிருந்து 10:48 மணிக்குள் நீங்கள் காணும் கனவானது 3 மாதத்திற்குள் பலிக்குமாம். இரவில் தூங்கும்போது 10:48 மணியிலிருந்து 1:12 மணிக்குள்ளாக நீங்கள் காணும் கனவு 1 மாதத்திற்குள் நடக்குமாம். 1:12 மணியிலிருந்து விடியற்காலையில் 3:36 மணி வரை நீங்கள் காணும் கனவுகள் 10 நாட்களுக்குள் பலிக்குமாம். 3:36 மணியிலிருந்து 6 மணிக்குள் காணும் கனவு, அது உடனடியாக நடைபெற நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக பஞ்சாங்க சாஸ்திரம் கூறுகிறது. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு என்பதை நாம் அறிவோம். பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காது.